ஹாய் மிஸ்டர் வி த்ரீ ஃபேமிலிஸ், ஹாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது ஐம் வெரி ஹாப்பி. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரைடுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு ஒரு ரைடுக்கு கிளம்பியிருக்கோம். நம்ம இப்போ போகிற இடம் பார்த்திங்கன்னா கொல்லி ஹில்ஸ். நான் வீடியோ வந்து 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விடிய காலையில் இல்லை, சூரியன் உதிக்கும் போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்த்தா சன் செட் ஆகும் போது தான் வீடியோவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம யார் யார் போகிறோன்னா, முன்னாடி கூன்ஸ், பின்னாடி ஆறு. இது ஆரோட வண்டி தான், டோமினாரு. இப்போது என்னன்னா, டோமினாரு இது வண்டியா இல்லை எருமை மாடானே தெரியல. அதுக்கு நல்லா புளிப்பு மிட்டாய் கலரில் கலர் அடித்து வச்சுருக்கோம் நாங்கள். அதை உங்கள் வண்டி காட்டுறேன். அதுவும் இல்லாமல் என் வண்டிக்கும் ஒன்று நான் பண்ணியிருக்கேன், அதுவும் நான் நிற்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு டோல் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கரெக்டாக, அதாவது வீட்டுக்கிட்டேருந்து எவ்வளோ வந்துனா 361 வந்தது. இங்கே வந்து செங்கல்பட்டுக்கிட்ட பார்த்தோம் ஒரு 330 அந்த மாதிரி சம்திங் இருந்தது கிலோமீட்டரு. மீன்ஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா மேல் மருவத்தூரில் வந்து நின்றும் எவ்வளோ தூரம் காட்டுதுன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 246. 11 மணிக்கு போவீங்கன்னு சொல்கிறாரு கூகுள் மாமா. என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரூட்டு கிளியராக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே மேல் மருவத்தூர் நம்மள்கிட்ட ஃபோன் ஹோல்டர் இருந்ததுன்னா அழகாக மாட்டி வச்சு நம்ம போகலாம். ஓகே, கிளம்புவோம் நம்பளும். என்ன பிளான்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு கொல்லியில் கீழே ரூம் எடுத்து தங்கிட்டு இன்றைக்கி நைட்டு போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல மறுபடியும் ஏறுற மாதிரி பார்ப்போம் என்ன மைண்ட் செட்டு இருக்குது அப்படின்னு. மேலே அங்கே போனோன்னு தான் தெரியும் எப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டோல் தாண்டிட்டோம். இது எந்த ஊருன்னு எனக்கு சரியாக தெரியல. எஸ் இந்த டீ கடை ஞாபகம் இருக்குது. இந்த டீ கடையில் தான் வந்து திருநெல்வேலி போகும்போது நின்று டீ குடித்தோம். எஸ் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுமே ப்ராப்பராக விலாக் எடுக்கிறதுக்கு. இதோ நான் சொன்ன எருமாடு இது தான், இது பார்த்தீங்களா. பாருங்கள், உங்களை எருமாடை சுற்றி காட்டுறேன். இது பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஆரஞ்சுன்னு இவன் ஆரஞ்சு அடிக்கணும்னா ஆரஞ்சு அடித்தோம். ஆரஞ்சு அடிச்சுட்டு இது பண்ணுற மாதிரியே ஒரு ஐடியா இல்லை. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஸ்டிக்கரிங் கடைக்கு போனோம், ரேப்பிங் கடைக்கு. ரேப்பிங் கடைக்கு போயிட்டு வந்து என்ன ஒரு ஐடியாவே இல்லை. மிஸ்டர் ஆர்னு போடணுன்னா அது மட்டும் சொன்னோம். பார்த்திங்கன்னா இந்த வைசரில் இந்த ரேப்பிங்கு, அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோர்க்லேயும் வந்து கோல்டன் கலரில் ஒன்று இருந்தது. அதை சார் ரேப்பிங்கை பிச்சு போட்டு இந்த ரேப்பிங்கு இதுவும் இந்த கார்பன் ஃபைபர் ரேப்பிங் பண்ணிவிட்டு சரி இதுக்கு மிஸ்டர் ஆர் மட்டும் அடிக்கணும்னு சொல்லிட்டு அடித்தோம். அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது, இதுக்கு இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்குன்னு யோசிக்கும் போது பூசணிக்காய் இந்த மூஞ்சி ஞாபகம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு இதை அடிச்சிருவேன் சொல்லிட்டு அடித்தோம். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். இதெல்லாம் நாங்கள் தான் ஒன்று ஒன்றா யோசித்தோம். அங்கங்கே ஒட்டணும், அங்கங்கே ஒட்டணும்னு. அடுத்து இருங்க, என்னோடய வண்டி அங்கே இருக்குது. V3 ஒன்று வரைஞ்சிருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. அப்படியே V3 பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் ரேப்பிங் பண்ணோம், நாங்களே தான் பண்ணோம். V3 மொத்தமாக கழட்டி போட்டோம். தெரியுதுங்களா உங்களுக்கு வேணும். இது வந்து நான் ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டை வச்சு வரைய வச்சேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது ஸ்டிக்கரும் இல்லை எதுவுமே இல்லை. இதை நான் வந்து அவர் ப்ரெஷ்ஷை வச்சு ஆர்டிஸ்ட்டு அவரை கையிலேயே வரைய வச்சேன். நான் கேட்டதுலேயே அவர் மட்டும் தான் சரி நான் உனக்கு பண்ணி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாரு இதை. அதுக்கு மேலே நாங்கள் எங்கள் இன்னொரு ஃப்ரெண்ட்கிட்ட எடுத்துகிட்டு போய் கிளியர் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இது மேலே ஃபுல்லாக ரேப் பண்ணலாம்னு நினச்சேன். நாங்களே தான் பண்ணோம். டேங்க் இதெல்லாம் பண்ணிட்டோம் ஒன் சைடு, இன்னொரு சைடு பண்ணிவிட்டு டேங்க்கு சரியாக வரல. அப்புறம் இதோ இது மட்டும் தான் நாங்கள் ரேப் பண்ணோம், அதுவும் எதுவும் பிக்காமல் அப்படியே தான் இருக்குது. ஐடியா இருக்குது, சரி பண்ணலாம்னு நினச்சேன். சரி எப்படியோ பண்ணியிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு இதையும் நீங்கள் தான் சொல்லணும் பார்த்துட்டு. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கேட்டதுலேயே அவர் மட்டும் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ராஜாஜின்னு ஒருத்தர், அப்புறம் ராம்கின்னு இன்னொருத்தன், ரெண்டு பேரும் தான் எனக்கு இதை பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து நார்மலாக ஆர்டிஸ்ட்டு வரைவாங்க, ஆனால் இதில் அவங்களுக்கு வரைஞ்ச பழக்கம் இல்லை. எப்படியோ எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, 171 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோம்னு. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 4வது டோல்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்ன, ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? எப்படியோ இன்னும் வந்து கொல்லி ஹில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 57 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? சரி, சாப்பாடு கடை இல்லையே, சாப்பாடு கடை இல்லையேன்னு சொல்லிட்டு எங்கேயா நிறுத்தி சாப்பிட்டா இங்கே ஏதோ ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ரூம்ஸை உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இதுதான் ரூம், இந்த பக்கம் ரூம், இந்த பக்கம் கல்யாண மண்டபம்.
ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம். இது மாதிரி தான் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கேயா அவுட்டர் சைட்லாம் பார்த்திங்கன்னா வந்து கல்யாண மண்டபத்தை இந்த மாதிரி வந்து ரூம்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடியே வந்து தாண்டி போயிட்டோம். பெட்ரோல் போடுற ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இப்போ இங்கே வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு. எங்கள்கிட்ட வந்து எந்த கிளாத்து வச்சுட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஆனால் நெக்ஸ்ட் ட்ரிப்பு இது இது கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட் ட்ரிப்பு கண்டிப்பாக நாங்கள் வந்து என்னன்னா இந்த மாதிரி டென்ட்டு வச்சுட்டு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு எடுத்துக்கிட்டு போனோம். காலைல எழுந்துச்சி கொல்லி ஹில்ஸ் மேலே ஏறணும். அங்கே போய்ட்டு ஆகா கேங்கில் குளிக்கணும். ரூமே அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இருங்க உள்ளே வந்து. திஸ் இஸ் த ரூம். இதுதான் இது வந்து 700. இது வேறு எப்போ பார்த்தாலும் எந்த வீடியோலையும் முடி நிற்க மாட்டேங்குதுப்பா சார். ரூமை விட வெளியே படுக்கிறது தூங்கிடலாம் போல, அதே நல்லாயிருக்கு. கொசு கடிக்குமாப்பா. நீ தூங்கிட்டு நாளைக்கு காலையில் கொல்லி ஹில்ஸ் போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய் பாய்.